ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டெய்லி. நம்ம வந்து இன்றைக்கி நெய்யில் சொட்டை சொட்டை மிதக்கிற நெய் மைசூர் பாக் தான் செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான நெய் மைசூர் பாக் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குயிக்காக ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ளாட்டான பிளேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் டைமே இருக்காது. அந்த மாவோட கன்சிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறிச்சுனா கூட நமக்கு நெய் மைசூர் பாக் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ மாவை வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனால் நமக்கு நெய் மைசூர் பாக் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக கிடைக்கும். அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இதுவும் நமக்கு வந்து சாஃப்டாக மைசூர் பாக் கிடைக்கிறதுக்கு ஒரு மெயினான டிப்னே சொல்லலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ வந்து நம்ம நெய்யை வந்து ஜஸ்ட்டு மெல்ட் பண்ண போகிறோம், ஜஸ்ட் உருக்கி எடுத்துக்க போகிறோம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் நெய். நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆயில் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ 1.5 கப் நெய்யை வந்து ஜஸ்ட்டு நான் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். நமக்கு கம்ப்ளீட்டாகவே நெய் வந்து உருகிடுச்சு. இப்போ இதில் வந்து பாதி நெய்யை மட்டும் நான் மாவில் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவும் நமக்கு ஒரு மெயினான டிப். நம்மளோட மைசூர் பாக் வந்து நல்லா வாயில் வச்சோடனே கரையணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக ஜீராவில் வந்து போயிட்டு நீங்கள் மாவு போட்டு கலக்கிறப்ப நிறைய கட்டி விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரொம்பவே கஷ்டமாயிடும் ப்ராசஸே. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நமக்கு கட்டி எதுவுமே இல்லாமல் மாவு நல்லா பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. இப்போது இதை ஒரு சைடு அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து இன்னொரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர், 1.5 கப் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து நல்லாவே வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிட்டு நமக்கு நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும். பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நமக்கு 1 கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்ஸ் வரப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் இப்போ நல்லாவே நமக்கு பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப 1 கம்பி பதம் வரணும். இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோவாக வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யோட மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கட்டி இல்லாமல், அதை வந்து இதோட சேர்த்துட்டு இனிமேல் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். கிண்டிகிட்டே இருக்கணும், கை எடுக்காமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது மாவு வந்து. அதே மாதிரி மாவை நம்ம ஊற்றினோனையுமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம நெய் வந்து பாதி நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்க்க சேர்க்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாவு எல்லாமே நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் நெய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெய் எல்லாமே பார்த்தீங்களா மாவு வந்து அப்சர்வ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த நெய் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் பேட்ச் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
நான் வந்து ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு வந்து இந்த நெய்யிலேயே வந்து மாவு வந்து வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு வந்து வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி நமக்கு வந்து நெய் மைசூர் பாக் வந்து கிடைக்கும். ஸோ அகைன் பாருங்கள், நெய் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் நெய் வந்து ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து நெய் எல்லாமே அகைன் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட் பேட்ச் நெய் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நெய் எல்லாமே வந்து மிதக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகாது இனிமேல். ஏன்னா மாவு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாகவே வெந்துருச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது இதை வந்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரே, அதில் வந்து அப்படியே ஊற்றிடுங்க. கொஞ்சம் கூட டிலே பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் அப்படியே ஊற்றிடலாம். அந்த நமக்கு நெய்யோடையே சேர்த்து அப்படியே நீங்கள் வந்து ஊற்றி வச்சுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து லைட்டாக வந்து நெய்யை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 2 hours அளவுக்கு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 2 hours அப்புறமா இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஓமப்பொடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான நெய் மைசூர் பாக் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட்ஸ் எதுவுமே வாங்க தேவைப்படாது, வீட்டிலே நீங்கள் வந்து நெய் மைசூர் பாக் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.